ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செந்தோட பூவேசரோட என்னோடய எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி அம்மா வந்து நம்ம ரோஜா கிட்ட வந்து என்னென்ன பிடிக்கும்னு தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மா உனக்கு வந்து செஞ்சு வச்சிட்டாங்க, நீ என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா சொல்கிறாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாரியம்மாள் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பிரியாலும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அப்படியே வந்து மாரியம்மாளும் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து துரை வந்து மாரியம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரோஜாக்கு வந்து பிடிச்ச டிஷ்லாம் உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனே மாரியம்மா சமாளிக்கிறாங்க, அது என்னங்க இது மாதிரி புள்ளத்தாச்சி பொண்ணு இது தானே சாப்பிடும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அவங்க பொண்ணுலாம் வந்து இந்த மாரியம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும், அந்த ரோஜாவோட ஆட்டத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா அவங்க அம்மா வந்து ரோஜா கிட்ட வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து பாண்டி வந்து உன்னை வந்து பார்க்கணுமா அப்படின்றாங்க, நீ தான் வந்து துரை கிட்ட பர்மிஷன் வாங்கி தரணும் அப்படின்றாங்க. ஆனால் துரை என்னன்றாங்கன்னா அவன் வந்து என்னை ஏற்கனவே வந்து ரெண்டு வாட்டி என்னை கொலை பண்ண வந்துட்டான், இந்த அவனோட நிழல் கூட இந்த வீட்டாண்ட வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ரோஜாவும் அதே தான் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஜா அவங்க அம்மா வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா வந்து மாரியம்மாள் கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க, இது மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றாங்க. மாரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கு நான் தான் வந்து ஆச்சு, அது என் பேரை புள்ள, ஆல்ரெடி என் பையனை இழந்தே நான் வந்து ரொம்ப வந்து தவிச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் வந்து ரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து இவங்களோட வாரிசாக இருக்குது, அப்படி தான் அவங்க எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து இது பண்ணால் எப்படி அப்படின்றாங்க. ஆனால் மாரியம்மா சொல்கிறாங்க, அது நீ பண்ண வந்து தப்பு, அது நீ பண்ண திருட்டுத்தனம், அதனால் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அவங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா துரை வந்து கோவிலுக்கு போயிட்டு ரோஜாவும் குழந்தையும் வந்து காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து நான் வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா வந்து திருப்பி மாரியம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க, தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க, நான் வந்து இந்த குடும்பத்தோட அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த குடும்பத்தில் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மாரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏன் பேரை புள்ள, வா நம்மலாம் சேர்ந்து வேணால் போயிடலாம், நான் வந்து உனக்கு கஞ்சி ஊற்றிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம மாரியம்மா கேட்குற மாதிரி இல்லை, அது ஏன் பேரை புள்ளன்றாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.